வணக்கம், ஹலோ எவ்ரிவன். இனி நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவருடைய பர்த்டே ஆவணே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய இயற்பெயர் வந்து பாத்தினாக கிடையாது. அவருடைய இயற்பெயர் என்னன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஃபேன்ஸ் வந்து பேருக்கு தெரியும் அவருடைய இயற்பெயர் என்னன்னு. ஆனா பெரும்பான்மை ரஜினிகாந்தனோட அப்படின்னு கேட்டாங்க, அவருடைய இயற்பெயர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அவருடைய ஃபேன்ஸ் கண்டிப்பா தெரியும். அவருடைய பேர் இவரே, அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டினாக்கா, அவருடைய இயற்பெயர் சிவாஜி ராவ் கே வாட், இதுதான் அவருடைய இயற்பெயர். ஆனா அவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு கேட்டினாக்கா, December 12, 1950 தான் வந்ததுனாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறக்கிறாரு. ஆனா அவருடைய மனைவியார் பேர் என்ன அப்படின்னாக்கா லதா, அவருடைய மனைவியார் பேர். அவர் வந்து இப்ப கல்யாணம் பண்ணியிருந்தாரு லதா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சோ அவரோட கல்யாணம் ஆனாலும் கணவனுடைய பேர் ஒன்னும் கூட சேர்த்து லதா ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவர் பேர் பாத்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் அமைக்கிறாங்க. அன்னைங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மை எல்லாருமே தெரிஞ்சுட்டு இதுக்கு முன்பு இரண்டு பிள்ளைகளும் தெரிஞ்சிடும். ஆனா யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் இருக்கு எனக்கு பேர் தெரியாது, அதை நம்ம பேசுவோம். மூத்த மகளுடைய பேர் வந்து ஐஸ்வர்ய ரஜினிகாந்த், மூத்த மகனாக்கா ஐஸ்வர்ய ரஜினிகாந்த். இதுதான் வந்ததுனாக்கா தனுஷ் வந்ததுன்னா கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் தான் அவங்களுக்கு தனுஷ் வந்து திருமணம் செய்திருப்பாங்க முதல் பிள்ளை. அவருடைய இரண்டாவது மகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவருடைய பேர் வந்ததுனா சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவருடைய அப்போட பேர்லயாந்த் இரண்டாவது மகள். கர்நாடகா மாநிலம், கர்நாடகா தான் இவருடைய பூர்வீகமான இடமா வந்து கர்நாடகா தான் இருக்கு, அதனாலதான் இவரு பிறந்தாரு. ஓகே, இப்ப அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பாக்கலாம். அன்னியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி ராவ் கேட்வால், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மராட்டிய மன்னரான சிவாஜி ராவ் கேட்வார் அவர்கள் அவங்களுடைய எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு தீவிரமான ஒரு எப்படி சொல்றாரு, அந்த மன்னர் வந்து பிடிக்கும்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு எப்படி ராஜராஜ சோழன் வந்து எல்லாம் பிடிக்குது, அந்த மாதிரி வந்தோம்னாக்கா மராட்டிய மன்னரான சிவாஜி ராவ் கேட்வார் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அப்பாவுக்கு வந்து ரஜினியுடைய அப்பாவுக்கு வந்து பிடிச்சி போய் அதனுடைய இன்ஸ்பிரர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிவாஜி ராவ் கேட்பான்னு சொல்லிட்டு வந்தோம்னா அவங்களுக்குன்னா பேர் வந்தோம்னா வச்சாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, சோ உங்களுக்கு தான் தெரிஞ்சா கேட்டுக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து என்னுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி தான் வந்து அப்பா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா சிவா காவல்துறை அதிகாரியா வந்து இவங்க அப்பா வந்து இருந்தாங்க. அண்ட் அப்புறம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அலுவலக வேலை வந்து செஞ்சிட்டு இருந்தாரு ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறமா அதுவும் தெரிஞ்சு டெய்லரா வந்து கொஞ்ச நாள் ரஜினிகாந்த் அவர்கள் வேலை செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ரொம்ப பிரபலமான ரஜினிகாந்த் அவர்கள் என்ன வேலை செஞ்சாங்கன்னு கேட்டனா, இப்ப எல்லாருமே தெரியற அளவு வந்ததுனாக்கா கண்ட்ரேட் வேலை வந்து செஞ்சுட்டு இருந்தாரு ரஜினிகாந்த் அவர்கள். அதுவும் முதல்ல வந்ததுனால கண்ட்ரேட் வேலை என்ன கிடைச்சான்னு கிடையில, அதுக்குமே ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்ததுனாக்கா ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா போக்குவரத்து துறையில வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துனாக்கா ஓட்டுநர்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியல, ஏன்னா கண்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஓட்டு போறதா வந்து ஓட்டுனு சொல்லுவாங்க, கண்ட்ரேட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சோ கண்ட்ரேட்னே சொல்லியுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அதுக்கப்புறமா தான் கண்ட்ரேட்டரா வந்து வேலை செஞ்சாங்க. ரொம்ப பெருமா வந்து இன்னைக்கும் பல பேர் வந்து ரஜினிகாந்த் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மக்களா டிக்கெட் கொடுக்கும்போது டிக்கெட் டிக்கெட் அப்படின்னு பண்ணுவோம்னா காமிச்சு இருந்தாரு. இன்னொன்னு உங்க சொல்றேன், ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வேலை மட்டும் இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூட்டை தூக்கிறான்னு சொன்னா நம்ப முடியுங்களா? ஆமா, உண்மைதான், ரஜினிகாந்த் அவர் வந்து மூட்டை தூக்கி சம்பாதிச்சிருக்காரு. மூட்டை தூக்குனா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பைசா தான் அவர் ஒன்னு கிடைக்குமா, ஆனா சமமா ஒன்னு கிடைக்குமா. சோ அந்த அளவுக்கு தான் ரஜினிகாந்த் அவர் ஒன்னா கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் மேல வந்து நாம வந்து இன்னைக்கு வந்து
அவர் வந்து எடுத்தோட மொத்தம் பெரிய ஆயிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்னு நினைவுனா அவர் படிப்படியா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வந்துட்டாங்க. பெரும்பாலும் முன்னேறு அதாவது பெரும்பாலும் இப்ப வந்துட்டுனா முன்னேறுங்கள பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரு 80% வந்து பாத்தீங்கன்னா யாரு இருப்பாங்கன்னா கஷ்டப்பட்டு மேல வாங்கினதான் இருப்பாங்க. ஒரு 20% தான் வந்துனாக்கா ஏற்கனவே இந்த சோத்துல வந்தோம்னா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சோ ரஜினிகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது 80% பேரும் அந்த கஷ்டப்பட்டுருவாங்கல்ல அதுல ஒருத்தவங்க தான் அவங்கன்னா சிவாஜி இது ரஜினிகாந்த் அவர்கள். இவருடைய ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் இருந்ததுனா கண்டக்டராக இருந்தது. அப்போ வந்து இவருடைய ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு போயிட்டு உங்களுடைய ஆக்டிவ்லாம் நல்லா இருக்கு நீ சினிமாக்கு போய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அதை ரொம்ப பாலச்சந்திரன் மீட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு படம் வாய்ப்பு விட்டு அதுக்கப்புறமா தான் சிவாஜி என்ற பேர் வந்து நீக்கிட்டு ரஜினிகாந்த் என்ற பேர் வந்ததுனாக்கா இந்த நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா அந்த பேர் வந்து நினைச்சது. அது ரஜினிகாந்தோடைய அந்த பேருக்கான பொருள் என்ன அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறேன். ரஜினிகாந்த் இந்த பேருக்கான அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இரவின் நிறம், அதுதான் வந்து இந்த ரஜினிகாந்தனுடைய பேருக்கான பொருள் இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல விருதுகளும் வந்துதான் பெற்றிருக்காரு. அது நாம பத்மபூஷன் விருது வந்து இவர் வந்து பெற்றிருக்காரு. எப்படி இருந்தது இரண்டு முறை வந்து பெற்றிருக்காரு, 2000 2016 வந்து யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பத்மபூஷன் விருது விருது பெற்றிருக்காரு. இது இந்தியாவில அங்கீகரிக்கப்பட்ட விருது. இது வந்து இரண்டு முறை ரஜினிகாந்த் அவர்கள் பெற்றிருக்கிறார். அடுத்தது தமிழக அரசினுடைய விருதான 1984 வந்து பாத்தீங்கன்னா கலைமாமணி விருது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வழங்கப்படுகிறது. அண்ட் ரொம்பவே முக்கியமானதே ஒரு சம்பளம். என்னன்னா இவ்வளவு பேர் அண்டர் சொல்றாங்க அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சம்பளம் அதிகமா சம்பாதி. என்னன்னா ஆசியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாக்கி சானுக்கு அடுத்தபடியா யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்க, பணம் வந்துன்னா அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதாவது ஜாக்கி சானுங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிகமா சம்பளம் வாங்குற ஒருவராக இருக்காரு. ஆசியாவோட கணக்கெடுப்பு தான் இது வந்து நீங்க வேர்ல்டு வைஸ்ல கணக்கெடுப்பது. ஆசியால ஜாக்கி சானுக்கு இரண்டாவது படியா வந்திருந்தாங்க யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிகப்படியா சம்பளம் வாங்கல பட்டியல இருக்காரு. அண்ட் ரஜினிகாந்த் மேல என்னதான் வந்திருந்தாங்க பலருக்கு வந்ததுன்னா ரஜினிகாந்த்களுக்கு அதாவது வெறுப்பு இருந்தாலும் சரி ரஜினிகாந்த் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி ரஜினிகாந்த் என்பவர்கள் எப்படிப்பட்டவங்க உங்கள்ட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது இப்ப வந்து ஹேட்லாம் வந்து பாத்தீங்களா இந்த ஹேட்லாம் வந்து இந்தியாவுக்கு அறிமுக வரத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் வந்து இது நீங்க நடிங்க அவங்கதான் இவங்க வந்து இலகம் தெரியும் அப்படின்னு சொல்லி விளம்பரத்துக்காக வந்ததுன்னா இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஹேட் கம்பெனில இருந்து வந்ததுன்னா ஏகப்பட்ட கோடி ரூபாய் வந்ததுன்னா நான் தரேன் நீங்க நடிங்க ஒண்ணு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதாவது விளம்பரம் அவ்வளவுதானே வரும் அதுக்கு வந்து நான் கோடிக்கணக்கில் பணம் தரேன் நீங்க நடிங்கன்னு சொல்லி சொன்னாரா. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் எந்த விளம்பரத்திலும் நடிக்க இது வரைக்கும் அவர் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு 72 ஆகிறது. இதனால வரைக்கும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் எந்த விளம்பர படத்துல நடிக்கலன்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கான காரணம் என்னன்னா நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா பலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஃபேன்ஸ் வந்துன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு விளம்பரத்தில் நடிச்சோம்னா அதை வந்து அவங்க வாங்குவாங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கா அது நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாம அவங்க வாங்கல. அது ஒரு பேட் இதா ஆயிடும் ஒரு தப்பாச்சுன்னா இதாகும் சொல்லிதான் அவரு எந்த ஹேட்லயும் எந்த விளம்பரத்திலும் வந்து நடிக்காம வந்ததுன்னா இன்னைக்கு 72 ஆகியும் அவர் ஒன்னும் இருக்கிறாருங்கிறதுதான் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர் பாத்தீங்கன்னாக்கா மீம்ஸ் போறதும் கலாய்க்கிறதும் ட்ரோல் பண்றதுன்றதுனாக்க எந்த அளவுக்கு சரி அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த ரஜினிகாந்த் தனிமணி ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு சரின்றத நம்ம செஞ்சுதாக வேண்டும். ஒரு நடிகரா வந்ததுன்னா எனக்கு அவர் வந்துன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்துனாக்கா ரஜினிகாந்த் அவங்கள இருக்கு. ஆனாலும் அவருடைய கருத்துக்கள் சில கருத்துக்கள் எனக்குமே வேறுபாடு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா துப்பாக்கி சூடு வந்து நடந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா போராட்டம் பண்ணா நாட்டு சுருகலா ஆகிடும் அப்படின்னு சொல்லுதுன்னா ஒரு கருத்து வந்து சொல்லுவாரு. அதுல சில மாற்றங்கள்லாம் சில கருத்து வேறுபாடுலாம் அப்ப இருந்துச்சு. சோ அதாவது இருக்கிறது எனக்குமே வந்துன்னா அந்த கருத்து வேறுபாடுலாம் இருக்கு. ஆனா அதுக்கு ரஜினிகாந்த் என்ற ஒரு தனிநபரை வந்து தாக்குறது ரொம்பவுமே ஒரு அபத்தமான செயல். ரஜினிகாந்தோடைய சில கருத்துகள்ல நானும் வேறுபட்டுதான் இருக்கும். ஆனாலுமே ரஜினிகாந்த் அவர்கள் ஏகப்பட்ட நல்லது ஒன்றும் செஞ்சிருக்காரு. எனக்கு வந்துன்னா ரஜினிகாந்தோடைய ஃபேவரட்டான மூவி எனக்கு எதுன்னா நிறைய படம் இருந்தாலுமே குறிப்பிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா காலா படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி ஆன்மீகம் எந்த அளவுக்கு இருந்தாலும் அது வந்து
அப்படியே ஆப்போசிட்டா வந்து அங்க இருக்கும். அவருக்கு வந்து பிளாக் ஷர்ட் கொடுக்கும் ராவணன்றத அவருக்கு வந்து ஒரு இதுல வந்ததுனால ராவணன் புக்கு வந்து படிக்கிற மாதிரி. சோ ராவணன் ஒரு வேற மாதிரி வந்ததுனால அவருக்கு வந்து காமிச்சுவாங்க. கெட்டன் வந்தோம்னா ராம மாதிரி காமிச்சுவாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா பல இதெல்லாம் இவங்க வந்து விருப்பமா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ரஜினிகாந்த் அவர் இந்த மாதிரி பேசுனது ஏன்னா டோட்டல் சேஞ்ச் ஆகுது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆன்மீகமா பேஸ்ட் பண்ண நமக்கு தெரியலீங்களா, அதை தாண்டி வந்தோம்னா இதை செஞ்சுட்டு இருந்தாரு. பா ரஞ்சித் கூட வந்து நடிச்சு அவர் சொன்ன முடியுதுன்னா டேரக்டர் அவர் சொல்றத நம்ம நடிச்சு இந்த வயசாகி இவ்வளவு வயசாகி படங்கள் நடிச்சு அவரு இன்னைக்கு வந்து படம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் கஷ்டம்னா அவ்வளவு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இயக்குனர் சொல்றாரு அதப்படிதான் நம்ம நடந்தோம்னு சொல்லிட்டு நடந்துட்டு வந்ததுனாக்க உண்மையுமே ஒரு நல்ல குவாலிட்டி வந்ததுன்னா ரஜினிகாந்த் அவர்கிட்ட இருக்கு. அதை நாம எல்லாம் கத்துக்கணும்ன்றதுதான் நம்ம ஒரு படமாக எடுத்துமே. சக்கரவர்த்தியடா அதுக்கப்புறம் ஹீரோ வந்தாருனாக்கா சில காமெடி அந்த டைம்ல ஹீரோ தான் வந்தாரு. அதுக்கப்புறமாகத்தான் நம்ம பாட்ட அதுக்கப்புறமா தான் இவர் வந்தாக்க இப்படி ஒரு எந்த படமே வந்தா ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் படிய பிடிக்குதான் ஒரு கண்டென்ட் ஒரு கூலி வேலை செஞ்சு மூட்டை தூங்கி சம்பாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதி அவர் வந்துனாக்க ஒரு கண்டென்ட் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்து மூவிஸ் எல்லாம் நடிக்கும் சொல்லிட்டு பல வாய்ப்புகள்லாம் தேடி அடைஞ்சு அதுக்கப்புறம் மூவிஸ் பாலச்சந்திரமா அதுக்கப்புறமா படம் வாய்ப்புகள் கிடைச்சி அதுக்கப்புறமா வில்லனாக இருந்து சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சு அதுக்கப்புறம் வில்லனாகி அதுக்கப்புறமா ஒரு எந்த படம் ஒரு காமெடினா அந்த ரேஞ்சுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் ஹீரோவா இருக்குதுன்னு அவர் காமிச்சார். இன்னி வரைக்கும் அவர் இன்னும் ஹீரோவா இருக்காரு. சோ இவங்க படிப்படியா மேல வந்தாலும் தவிர்த்து ஒரே அடியே வந்துட்டாங்க மேல வந்தாங்க படிப்படியா மேல வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் நிலைச்சு நிக்கிறாரு. டக்குன்னு அப்படியே ஒரே அடியே மேல வந்துருந்தாங்க அவர் என்னைக்கும் சரிஞ்சிட்டு இருப்பாரு. படிப்படியா ஒவ்வொன்றுத்தையும் அவர் பார்த்தீங்கன்னாக்க இந்த அடிமரம் தான் ஸ்ட்ராங்கா போட்டா மேல வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்பவும் வந்தாக்க உறுதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிவாரம் ரொம்பவும் வந்துனாக்கா ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளவு கிளியரா போட்டிருந்தாரு. இன்னி வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா நினைச்சு நிக்காரு. இனி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு நினைவு வரது ஒண்ணு ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருக்கும். அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் 72 வயதாகியும் இன்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு வந்தாக்கா ஸ்டைல் அப்படின்னாலே ரஜினிகாந்த் அவர்கள் தான் நாங்க வர்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. ஆந்தில வந்து பல பேர் ட்ரோல் பண்ணிப்பாங்க இல்லையா, ஏன் நாமளே கூட பாத்தீங்கன்னா எனக்கே கூட வந்து ட்ரோல் எல்லாம் பண்றாங்க என்னடா இப்பெல்லாம் கை காமிச்சு பேசுறது இல்லை இப்பெல்லாம் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடல இருந்துச்சு பண்றாருப்பா அவர் வந்து எவ்வளவு ஸ்டைல வந்து பண்றாரு. அப்ப அது எத்தனை பேர் வந்துனா இப்பதான் நாங்க சொல்றோம் அது ஸ்டைல் சொல்லிட்டு இவ்வளவு ஊடகம் இருக்கு நமக்கு போன்லயே வந்து இன்னைக்கு உலகம் முழுதுல விவசாயம் தான் தெரிஞ்சது உலகம் முழுதுல என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சிடும். ஆனா அப்போ வந்து தான் இவ்வளவு தான் டெக்னாலஜி நான் கேட்டீங்க அப்போ வந்து ரஜினிகாந்த் அவங்க பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அண்ட் உண்மையை சொல்ல போனா எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி வந்தனா அவருடைய படங்கள் வந்து இருக்கும். ரொம்ப எதார்த்தமான நடிப்பா இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி நடிக்க மாட்டாரு. போற பொருள் நல்லா இருக்க பண்ணி நடிக்க மாட்டாரு. எதார்த்தமா என்ன நடிக்குமோ அது வந்து நடிச்சிட்டு இருப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள். சோ ரஜினிகாந்த் இன்றைக்கான பிறந்த நாள் என்று சோ ரஜினிகாந்த் அவர்கள் இனிய பிறந்த நாளை நாம இன்னைக்கு நாம தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை. கடைசி என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் அக்கௌண்ட் லிங்க்கு கீழே இருக்கிறாங்க. உங்க வேணும்னு நினைச்சுன்னா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணுங்க. நான் கிளிக் பண்ணி என்னோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிடலாம். அண்ட்
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ரெட் இருக்கும் அது கிளிக் பண்ணா வெள்ளை லட்சம் ஆகும் அதே கிளிக் பண்ணா ஆல் கிளிக் பண்ணிட்டு என்னுடைய போய் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது ஏன் நோட்டிஃபிகேஷன் வரும் கேட்டீங்கனா அவங்க தான் நீங்களுடைய வீடியோ பார்க்க முடியும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை கணக்கு ஆளுங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு வராது உங்களுக்கு புரோஜனமே கிடையாது சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணாம வெள்ளை கலர் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணா நான் அடுத்த போடக்கூடிய வீடியோ என்னுடைய வீடியோக்கு வந்துன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்குமே என்னோட அடுத்த வீடியோ நீங்க பார்க்க முடியும் அங்க பாய் விக்னேஷ்.